எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இட்ஸ் தேவி ரெசிபீஸ். இன்றைக்கி ரெசிபி பட்டர் சிக்கன் கிரேவி. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இதை மேக்னேட் பண்ணிக்கணும். ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணிக்க ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடணும். மேக்னேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். சிம்லேயே வச்சு பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், தீஞ்சு போகாமல் இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், ஆனியன் சீக்கிரமாக வேகும். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கணும். ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். அதுக்கான பேஸ்ட் இது. 2 பிரியாணி இலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அது கொஞ்சமாக ஃப்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேக்னேட்டில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மேக்னேட் பண்ணியிருக்கோம். இதில் கிரேவியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மறுபடியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் எல்லாம் கலந்து விட்டுடணும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். மூடி திறந்து பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு. இப்போ 3 தக்காளி கட் பண்ண பீசஸ் சேர்த்துக்கணும். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கணும். கிரேவிக்கு நல்லாயிருக்கும் கேஷ்யூ நட்ஸ். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி அந்த கிரேவி தான் மெயின் இந்த பட்டர் சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரும். ட்ரை ஆனதால் நான் கொஞ்சமாக 1/2 கப் தண்ணீர் சேர்த்து வேக வச்சுக்கணும். முடி போட்டு வேக வச்சுக்கிட்டால் அந்த கேஷ்யூ நட்ஸ் கூட அதோடு சேர்ந்து பாயில் ஆகும், சாஃப்ட் ஆகும். அதனால் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா கூல் ஆகிட்ட பிறகு மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆட்டும். பேஸ்ட்டை செப்பரேட்டாக வச்சுக்கணும். கூல் ஆகிட்ட பிறகு மிக்ஸியில்
போட்டு கிரைண்ட் பண்ணணும். இது செப்பரேட்டாக வச்சுக்கலாம் சைடில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கணும். அந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு, 3 இல்லை கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நான் கேனால் ஊற்றுறதால 5 ஸ்பூன்னு சொல்கிறேன். ஏன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணணும் இந்த ஆயிலில், அதனால் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோ லாங்காக லென்த்தாக போகிறதால ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி சைடு வச்சுக்கணும் சிக்கனு. இப்போது அந்த ஆயிலையே ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் போட்டுக்கணும். பட்டர் உருகி வந்த உடனே நம்ம மிக்ஸி ஜாரு போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். பட்டர் உருகின பிறகு நம்ம அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலர் பண்ணுற சிக்கனை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ட்டை அந்த பட்டர் ஆயில் இருக்கிற பேனில் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு மிளகாத்தூள் ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் தேவை, நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ உப்பு காரம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக இருந்தது, அதனால் நான் சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணேன். இப்போ போட்டது கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். மூணும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம இந்த சிக்கன் பீசஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெகுலர் பண்ணுறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிக்கன் கிரேவி பட்.